ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் லட்சுமி பாட்டி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கு வந்து உடம்பு சரியில்லை, கால் வலி. அதுக்கு இருந்திருந்தா அப்படி வந்து கால் வந்து ஊன முடியல. அதனால் நான் நேற்றுக்கு தான் அதை கூட்டிகிட்டு வந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யாரும் இல்லைன்னா இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கையே, அவ்வளவுதான். யாரும் இல்லைன்னா இப்ப தெரியாது, வயசான காலத்துல தான் தெரியும். அதனால கால் நடக்க முடியல. அதனால சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். இரு, பேண்ட் இருக்குது, போட்டுக்கலாம். அதே அழுகாச்சு வந்துட்டு, அதனால முடியலன்னு சொல்லிட்டு. ஏன் பேண்ட தான் போட்டு விடும். இல்லை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உப்பஸ்துக்கு அப்படித்தான் போடணும். அங்கே போனாலும் சிரிப்பாங்க, அம்மனி பாரு எப்படி கொண்டு வந்துக்கிறானு அதனால நடக்க முடியல. ஏதோ குச்சி ஊனிதான் நடக்குது. அதனால அதுக்கு நடக்கிறது அந்த வாக்கர் இருக்குமல்ல, அது ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அந்த வாக்கர் ஒன்று கொடுத்தோம்னா அது பிடிச்சி நடந்துக்கும். மனித வாழ்க்கையே அவ்வளோதாங்க. உண்மையாலுமே சொல்கிற இந்த பாட்டி வந்து ஒரு எடுத்துக்காட்டு. யாருமே இல்லாமல் கடைசி வயசான காலத்தில் நினச்சி எவ்வளோ தூரம் அழுகுது, நம்மளை யாரும் பார்த்துக்கறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கும்போது ஓடலாம் ஓடியாரலாம், ஆனால் கடைசி காலத்தில் ஒரு துணைன்னு ஒன்று நமக்கு தேவை. அது இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, நம்ம யாரும் பார்த்துக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்குது, இதை பார்த்தா அப்படி தான் சொல்லணும். ரொம்ப வருத்தமாக போச்சு. அதனால தான் நேற்றுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நான் நேற்றுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அது இருந்துட்டு என் கூட தான் ஆஸ்பத்திரி வருவேன்ட்டே நேற்றுக்கு வந்து உட்காந்து கடையில் வந்து ஒரே அழுகாச்சு. அதனால தான் இனிமேல் தான் ஹாஸ்பிட்டலில் அதை கூட்டிகிட்டு போகணும் நான். இதுவும் நம்மளால முடிஞ்சது இல்லையா? நான் இன்னைக்கு அதுக்கோசரமே லீவும் வேற போட்டிருக்கேன். நான் அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, வேறு என்னோட சொந்த இதுக்காக கூட நான் லீவ் போட்டதில்லை, உண்மையாலுமே சொல்கிறேன். ஆனால் அதுக்காக இன்னைக்கு நான் வந்து லீவ் போட்டேன். நான் சரி கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். இப்போ தான் சாப்பிட்டுச்சு, சாப்பாடு வச்சு கீரை கடைஞ்சி ரசம் வச்சு கீரை வணக்கினேன். நான் சாப்பிட்டுச்சு, சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கு. இனிமேல் தான் நான் வேலை செஞ்சுட்டு அதே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி விட்டேன். ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு அப்புறம் பார்க்கலாம். நானும் லட்சுமியம்மாவும் ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனால் டாக்டர் இல்லை, சாயங்காலம் 6:30 வருவாங்களாம்மா. அதனால் திரும்பி வந்துட்டேன் நான். அது ரொம்ப கால் வலி, பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் வந்து மருந்தும் இப்போதைக்கு வலி மாத்திரையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துருக்குது. இன்னும் சாயங்காலம் வந்து 6:30 தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதனால் வலிக்குது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, பாவம் படுத்திருக்கு. இப்போ தான் மருந்து வாங்கிட்டு வந்து மாத்திரை கொடுத்துட்டு படுக்க வச்சுருக்கேன். இன்ன வரைக்கும் நல்லா தூங்குச்சு. அந்த மாத்திரையுமே மருந்து குடித்தங்காட்டி நல்லா தூக்கம் வந்துச்சாமா, அதனால் தூங்குச்சு. இப்போ தான் எந்திரிச்சிது. அதனால் சாப்பாடு போட்டு ரசம் ஊற்றி கீரை வச்சு அப்பளம் பொறிச்சு கொடுத்தங்காட்டி சாப்பிட்ருக்குது. என்றைக்குமே எல்லோரும் இருக்கிறவங்கள பார்க்குறத விட யாருமே இல்லாதவங்கள பார்க்குறது ரொம்ப ஒரு இது. உண்மையாக அந்த அம்மாவையெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு வயசானாலும் நாமளும் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக உறவுங்கிறது ஒன்று வேணும் இல்லையா? அது ஒன்றா நம்ம கழுத்து வலி உறவோ இல்லை
கப்பல் குடி உறவோ வேணும்னு சொல்கிற மாதிரி இல்லைன்னா அதுக்குன்னு வந்து மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாமல் போயிட மாட்டான். கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வழியும் வச்சுருப்பாரு. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணணும். எனக்கு ஒரு மன நிம்மதி. அது நல்லா இருக்கும்போது வந்துச்சு, எல்லாம் இது பண்ணுச்சு, இப்போ நல்லா இல்லைங்கும் போது நம்மளை யாரும் பார்க்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது. அதனால் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். யாருக்கெல்லாம் லட்சுமி அம்மா பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள்.